அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வந்தரில் வைக்காலை மகளே தானதத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வந்தரில் வைக்காலை மகளே யாரோட கதையை கேட்க போறோம் அப்படினா யாரோட கதையை ரசிக்கும் நேயர்கள் அப்படிங்கற ஒரு யூடியூப் சேனலோட கதையை கேட்க போறோம். பேரு கேக்க நல்லா இருக்கே. பேரு மட்டும் இல்ல அது பத்தின கதையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரசிக்கும் நேயர்கள் அப்படிங்கற சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட ஒரு வருஷம் நிறைவு செய்றாங்க. அந்த சேனல் வளர்ந்து வந்த விதத்தையும் கடந்து வந்த பாதையையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கேப்போமா? கேக்கலாமே. நம்ம ரசிக்கும் நேயர்கள் அப்படிங்கற சேனல் இதுவரைக்கும் 90க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டுருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சது சமையல் வீடியோ தானா? ஆனா சமையல் வீடியோக்கு மக்கள் கிட்ட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஆமா இதெல்லாம் நிறைய சமைக்கும் சேனல் வந்துச்சு. ஆ நீ சொல்றது கரெக்ட் தான் கண்ணு. அதனால தான் அதுக்கு அப்புறம் அவங்க யோசிச்சு நம்ம ஏன் சரும பராமரிப்பு கூந்தல் பராமரிப்பு அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. அதாவது ஸ்கின் கேர் ஹேர் கேர் வீடியோக்கள் அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான வீடியோக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர். அப்புறமா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா கண்ணு? அவங்க இதுவரைக்கும் போட்ட வீடியோக்கள்லயே டாப்பா இருக்கிறது ஸ்கின் கேர் வீடியோவான கேரட் கிரீம் அப்படிங்கிற வீடியோ தானா? அதுக்கு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. சுமார் 5000 பேர் அந்த வீடியோவை இதுவரைக்கும் பாத்திருக்காங்க. 5000 பேரா? 5000 பேர் பாத்திருக்காங்க. யூடியூப் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல் மாதிரி. அதுல ஒரு வீடியோவை போட்டு அது ஒரு 10 பேர் பாக்குறதே மிகப்பெரிய விஷயம். அப்ப 5000 பேர் பாத்திருக்காங்க அப்படின்னா அது சும்மாவா? ஆமா ரொம்ப பெரிய விஷயம். அப்படி கேளுங்க. அது வேற என்ன மாதிரியான வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதையும் அவங்க பண்ணிருக்காங்க. அதாவது அதுக்காக யோசிச்சவங்க போட்டதுதான் ஃபன் சேலஞ்ச் வீடியோஸ். என்னது ஃபன் சேலஞ்ச் வீடியோ? இப்ப நீ தும்மல பாத்தியா, இந்த தும்மல வர வைக்கணும், அது வராத தும்மல வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க போட்ட வீடியோ தான் ஸ்னீசிங் சேலஞ்ச் வீடியோ. அதுலயும் ரெண்டு பகுதியா போட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் பார்ட் 3 வேணும் அப்படின்னு நிறைய மக்கள் அவங்க கிட்ட ரெக்வஸ்டாவும் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடைக்கும். தந்தினம் தந்தினம் தன்னாரே தனதான தந்தினம் தன்னாரே தந்தினம் தந்தினம் தன்னாரே தனதான தந்தினம் தன்னாரே தந்தினம் தந்தினம் தன்னாரே தனதான தந்தினம் தன்னாரே தந்தினம் தந்தினம் தன்னாரே தனதான தந்தினம் தன்னாரே. சரி நீ மிளகாய் சாப்பிட்டா என்ன பண்ணுவ கண்ணு? தண்ணி குடிப்பேன். பாகக்காய் சாப்பிட்டா இந்த மாதிரி காரமா சாப்பிட்டாலும் இனிப்பா சாப்பிட்டாலும் கசப்பா சாப்பிட்டாலும் எந்த விதமான ஃபேஸ் ரியாக்ஷனுமே இல்லாம கம்முன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படின்னு ஒரு ஃபன் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் பேசினா எப்படி இருக்கணும் எனக்கு யோசிச்சு பாத்திருக்கியா கண்ணு? ஐ வீட்டுல உள்ளவங்கெல்லாம் பேசுமா, ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. வீட்டுல யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. டிவி மொபைல் டிவி மொபைல் இருக்கிறாங்க. வீட்டுல உள்ள பொருட்கள் பேசுனா ஜாலியா இருக்கும்ல. தன்னாரே தானே தன்னாரே தன்னாரே தானே தன்னாரே உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிக்கிட்டே உட்காருவாங்களா? சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை இல்லாத பெண்கள் கிட்ட மத்தவங்க எல்லாம் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க குட்டையா இருக்காங்க, நெட்டையா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க, இந்த மாதிரி அவங்கள பாடி ஷேமிங் பண்ண கூடாது அப்படிங்கறதையும் வீடியோவா கொடுத்திருக்காங்க. அதோடவே கல்யாணமான பெண்கள் எப்ப பார்த்தாலும் குடும்பம் குழந்தைன்னு நேரம் செலவிடாம அவங்களுக்கு பிடிச்ச வகையிலையும் அவங்களுக்கும் தேவையான நேரத்தை அவங்க வந்து செலவிடணும் அப்படின்னும் வீடியோவா கொடுத்திருக்காங்க. அப்புறம் முக்கியமா நம்ம என்ன பண்ணாலும் அதை விமர்சிக்க
பேசிக்கிறதுக்கும் குறை சொல்றதுக்கும் நம்ம எப்பவும் ஒரு ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அதையும் ரொம்ப ஃபன்னா ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்காவும் கொடுத்துருக்காங்க. அதோடவே நமக்கு பிடிச்சவங்க கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோவா அழகா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரியான ஓ வயசுல இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் குட் டச் பேட் டச் பத்தி சூப்பரா ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை போய் நீ பாத்து தெரிஞ்சுக்கோ. சரியா கண்ணே? சரி, நானும் கண்டிப்பா பாக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா பண்ணு. அதோடவே இப்ப கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், உனக்கு பழமொழிகள்லாம் தெரியுமா கண்ணே? பழமொழிகளா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு அழகா ஒரு பழமொழி கேக்குறேன், அதுக்கு விளக்கம் சொல்லி பாப்போம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பாப்போம். இது ரொம்ப ஈஸி, கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது. அதுதான் இல்ல, அதாவது கழு அப்படிங்கறது ஒரு கோரம்புள்ளு, அந்த புள்ளுல பாய் தைக்கும் போது அதுல படுக்கும் போது கற்பூர வாசனை வருமா, அதுதான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலத்தால மாறி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மாறிடுச்சு. இதையும் ஒரு பாட்டியும் பையட்டியும் பேசினா என்ன மாதிரி இருக்குன்னு உரையாடலா ஒரு வீடியோவா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிரிக்க வைக்கிற மாதிரியான வீடியோக்களும் சிந்திக்க வைக்கிற மாதிரியான வீடியோக்களும் நம்ம ரசிக்கும் நீங்கள் சேனல்ல இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம ரசிக்கும் நீங்கள் சேனலுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இன்னும் தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாம பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்மளோட ரசிக்கும் நெஞ்சங்கள் சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது. அதை கொண்டாடுற விதமா தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு வில்லுப்பாட்டு விதமா நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா இது வந்து வில்லுப்பாட்டு மாதிரி கிடையாது, அந்த செட்டப்ஸ் எதுவுமே எங்ககிட்ட இல்லை. ஜஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா பண்ணலாமே அப்படின்ட்டு என்னோட தங்கச்சியோட சேர்ந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுல எந்த ஏதாவது ஒரு குத்தம் குறை இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு நீங்க கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றிகள். தொடர்ந்து இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை இந்த மாதிரி வில்லுபாட்டு விதமா நான் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் நினைச்சேன் அப்படின்னா, இப்ப வளர்ந்து வர இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து வில்லுபாட்டுனா என்ன அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இவளும் வந்து வளர்ந்து வர ஜென்ரேஷன் தான். சோ அவளோட சேர்ந்து பண்ணும்போது இவளும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கா அப்படிங்கறதுனாலதான் அவளோட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் பாக்குறவங்க கண்டிப்பா இதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லுபாட்டு மாதிரி இல்லைனாலும் ஒரு பாடல் சேர்ந்து ஒரு கதையா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட்.